அல்லாஹ் மூன்று கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அவர்களை விட்டு எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுல முதல் கூட்டம் யார்? இந்த காஃபீர்கள், அல்லாஹுவை மறுத்த காஃபீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் மஹ்ஜூபூன். அல்லாஹ் ஹிஜாப போற்றுவார். பார்க்க இயலாதவங்க உலகத்திலையும் பார்க்க இயலாது, இபாதத்தில் அங்கேயும் பார்க்க இயலாது. அல்லாஹ் சொல்றான் சூர ஆல இம்ரான் 77வது ஆயத்தில், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَا خَلَاقَ لَهُمْ فِي الْآخِرَةِ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ وَلَا يَنْظُرُ إِلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا يُزَكِّيهِمْ. சாதாரண விடயம் இல்லை. யாரு பொய் சொல்றாங்க, அல்லாஹ்வோட உடன்படிக்கையை விக்கிறாங்க பொய் சொல்லி. அல்லாஹ் சொல்றான், இவங்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான், இவங்களை பார்க்கவும் மாட்டான் கியாமத். முதலாவது காஃபீர்கள். இரண்டாவது அல்லாஹ்வை பார்க்க முடியாதவங்க யார்? முனாஃபிக்குகள். யாருக்கு பார்க்க இயலாது? ஏன்? முனாஃபிக்குக்கு அல்லாஹ் பார்க்கிற சந்தர்ப்பம் அந்த இன்பம் இல்லை. மூன்றாவது ஜஹ்மியாக்கள். இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று வாதிடுற ஒரு சமூகம் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அல்லாஹ் பார்க்க இயலாது. இவ்வளவு குர்ஆன் ஆயத்தை பொய்ப்பித்தவும், இவ்வளவு ஹதீஸ பொய்ப்பித்தவும், நான் சொன்னே 10 வகையான ஆயத், 23 வகையான ஹதீஸ், அவ்வளவும் பொய் என்று சொன்னவங்க அல்லாஹ் பார்க்க இயலாது. எவ்வளவு பெரிய முசீபத்தா இருக்கு. சரி, இது இல்லாம எங்கட முஸ்லீம்கள்ல 16 வகையான பாவம் செய்தவங்க அல்லாஹ் பார்க்க இயல. எத்தனை வகையான பாவம் செஞ்சவங்க? தௌபா செஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், தௌபா எல்லாத்துக்கும் மருந்து தானே. 16 வகையான, 16 நான் சொல்றேன், கட்டாயம் விளங்கப்படுத்தணும் அந்த பாவத்தை. நம்ம சிலர் அந்த பாவத்தை செய்யறோம், பாவத்துடைய வெளிவு தெரியும், சின்ன பாவம் தான். ஹதீதுகள்ல 16 பாவம் வந்திருக்கு, அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும். இந்த 16 பாவம் செய்யறவங்களுக்கு யார பார்க்க இயலாது? அல்லாஹ். முதலாவது அல்லாஹ பார்க்க இயலாத பாவிகள் யார்? பொய் சத்தியம் செய்யறவங்க. என்ன சத்தியம் செய்யறவங்க? பொய் சத்தியம் செய்யறவங்க அல்லாஹ பார்க்கவே முடியாது. சூர ஆல இம்ரான் 77வது ஆயத். எதற்கு தான் பொய்ய சொல்றாங்க? பொய் சத்திய பொய்ய தொழிலா செய்யறாங்க. 100,000 ரூபாய் காசி கிடைக்குமெண்டா பொய் சத்தியம் பண்ணிடுவாங்க. 100,000 ரூபாய் கிடைக்குமெண்டா பொய். இன்னைக்கு நீதிய மத்த பக்கம் பெறட்டாங்க, பொய். இவங்க அல்லாஹ்வை பார்க்கலாது. ஒரு கூட்டம், முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் அல்லாஹ்வை பார்க்கலாதவங்க யார் தெரியுமா? மக்களுடைய ஆணை எடுத்துட்டாங்க அரசியல்வாதிய. மக்கள் ஓட் பண்ண போய்த்தானே இவங்க மக்களுடைய தலைவராக மாறினர். தலைவராக மாறிட்டு மக்களுடைய இந்த தேவையும் கணக்கெடுக்கிறது இல்லை. இவங்கட பௌத்தம் மட்டும் நிறைச்சிக்கிறது மக்களுடைய, முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய தேவை மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு தலைவராக மாறுறார். மக்களுடைய ஏழ்மை கஷ்டம் ஒன்றையும் பார்க்கறது. ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் வலியமின் உமூரில் முஸ்லிமீன் ஷைஆ, யார் முஸ்லீம்களுடைய விடயங்களை பாரமடுத்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாம ஒளிஞ்சு கொள்றார். அப்ப பொறுப்படுத்தப்பட, பொறுப்படுத்த சரியா சொல்லுவாங்களே, பொறுப்பு தவறின நெருப்பு, பொறுப்பு தவறிச்சுன்னா நரகம்தான். அப்ப பாரம் எடுத்து செய்யல, ரெண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டம், ஷேகுன் ஜானின், கிழவன் விபச்சாரம் செய்யறான். கிழவர் ஆசையெல்லாம் அடங்கிட்டு ஆனா விபச்சாரத்தை உடுறான் இல்லை. இவனுக்கு அல்லாஹ் பார்க்கல, தௌபா செஞ்சுட்டு அது அல்லாஹ் மன்னிச்சிருவா. இது மூன்றாவது பா. நபி அவங்க சொன்னாங்க, தலாதத்துன் லா யுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, மூணு பேரோட அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான். அவர்கள் ஒரு ஆள் ஷேகுன் ஜானின், வயதான விபச்சாரி. நாலாவது, பொய் பேசக்கூடிய தலைவர்.
தலைவன் பொய் சொல்றான், மலிக்குன் கஸ்தாப், இவனுக்கும் அல்லாஹ் பாக்கையில் அது கியாமத்துடைய நாளில். அஞ்சாவது ஆயில் முஸ்தக்பிர், ஏழு ஆன பெருமக்கார், ஆயில் ஏழு ஒன்றுக்கும் வசதி இல்லை ஆனா பேச்ச பாத்தீங்கன்னா பெருமை, நடத்த பெருமை இவனுக்கும் அல்லாஹ் பாக்க இயலாது. அஞ்சாவது. ஆறாவது, ஒரு சமூகத்துக்கு தண்ணிய கொடுக்காம தடுத்து வைத்தவன். இப்ப தண்ணிங்கிறது அல்லாட காசு இல்லாம கிடைத்த சொத்து, வயலுக்கோ குடிக்கிறதுக்கோ. அல்லாஹ் கியாமத்துடைய நாளே சொல்லு, அல் யௌம அம்னௌக மின் ஃபதுலி அம்னௌக ஃபதுலி கமா மனஅத ஃபதுல மா லம் தஅமல் யதாக. அல்லாஹ் சொல்லுவான், கியாமத்தில் இன்றைக்கு உனக்கு என்ன பாக்கையில, அதே உண்ட கையால செய்யாத இந்த தண்ணியை உனக்கு தந்த நீ தடுத்திய கொடுக்காம இன்றைக்கு என்ன பாக்கையில ஆகும். குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, உங்களுக்கு தெரியும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யசீதுடைய பட தண்ணி கொடுக்கல, குடிக்கிறது தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்காம தான் மௌத்தாக்கினான். வரலாறுகள் எவ்வளோ இருக்குது, வயல் தண்ணி கூட தண்ணி வந்துட்டு மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் தடுத்து வச்சிருக்கிறார் சும்மா கொடுக்காம. இதுக்குரிய தண்டனை என்ன? கியாமத் அல்லாஹ் பாக்கலாது. ஆறாவது. ஏழாவது, ஒரு ஆளுடைய கையில பைஅஸ் செய்கிறார் உலக லாபத்துக்காக மட்டும். ஒரு ஆள்கிட்ட பையத்தை என்ன உடம்படிக்கை செய்கிறார், மார்க்கத்தில் வாழ்றதுக்கு உடம்படிக்கை பரவாயில்லை, ஆனா உடம்படிக்கை செய்கிறார் துனியாவுக்காக, அல்லாஹ் அவரையும் பார்க்க மாட்டார். ஏழாவது. எட்டாவது, தாய் தந்தைக்கு நோவினை செய்யக்கூடியவர். தாய் தந்தைக்கு நோவினைன்னா என்ன? ஆ, தாய் தந்தைக்கு அடிக்கிறார், உதைக்கிறார், செலவுக்கு கொடுக்கிறார். இல்லை, சில தாய் தந்தைக்கு எவ்வளோ போட்டாலும் வரும் நிரம்பாது, அதுவல்ல இந்த இடத்துல உள்ள பிரச்சனை. ஆ, இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா, அக்கா வேணுமென்று போய் அடிக்கிறார், நோவினை பண்றார் இவர். இது உலக மக்களுடைய பார்வையில் இருக்கணும் நோவினை செய்கிறார். நபியோ ஹதீஸ்ல சொன்னாங்க, சலாதத்துன் லா யந்துருல்லாஹு இலை யௌமில் கியாமா அல் ஆக்லி வாலிதை, வாப்பா உம்மாக்கு நோவினை செய்பவர் அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க இயலாது. எட்டாவது. ஒன்பதாவது, அல் முத்தரஜிலா, அப்படின்டா பொம்பளை ஆம்பளை மாதிரி உடுப்பு உடுத்த பொம்பளை பெண், உடுப்பை பார்த்தா ஆம்பளோட உடுப்பு, டெனிம் அடிச்சிட்டு இருக்கிறா, ஷர்ட் எடுத்துட்டு இருக்கிறா, அப்படி நடமாடுறா, சொல்றா நாங்க கலஸ் எங்கட ஃபெமிலி பழக்கம், உட ஃபெமிலிக்கே அல்லாஹ் பார்க்குற பாக்கியம் கிடைக்க, உங்களோட ஃபெமிலி பழக்கமா இது, உங்களுக்கு ஸ்டைலா, இதெல்லாம் ஒரு நாகரிகமா இது. ஆண்களை போல முடி வளர்த்து முடிய வெட்டிருக்கிறா, ஆண்களை போல என்ன செஞ்சிருக்கிறா, முடி வெட்டிருக்கிறா, ஆண்களை போல உடுப்பு உடுத்திருக்கிறா, ஆண்களை போல் நடக்கிறா. அதுக்கு சொல்றது அரபுல முத்தரஜிலா, இவக்கும் அல்லாவை பார்க்க இயலாது. ஒன்பதாவது. பத்தாவது, தையூஸ். தையூஸ் என்றா யாரு? தையூஸ் என்றா தண்ட மனைவியிடம் இன்னொருவன் வந்துட்டு போறான், இவருக்கு ரோஷம் இல்லை. கூட்டாளிமார் பேர்ல எல்லாமே நடக்கு, கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ் மார் ஃபேமிலி கூட்டிட்டு போறது, கூட்டாளிமார் கூட்டிட்டு போறது, கதைச்சிட்டு இருக்கிறது, இவர்ற மனைவியோட அவர் கதைக்கிறது, அவர்ற மனைவியோட இவர் கதைக்கிறது, கதையில தொடங்குறது சினால முடிகிறது போல். தையூஸ் சொன்னாங்க அல்லாஹ்வை பார்க்க இயலாது. பத்தாவது. பதினோராவது கூட்டம், அல்லாஹ்வை பார்க்க இயலாது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் செய்த பாவம். ஆண் ஆண் திருமணம், பெண் பெண் திருமணம், ஓர் லட்சேக்கு இந்த பாவத்தை செய்தவங்க. லா யந்துருல்லாஹு இலா ரஜுலின் அதா ரஜுலா, திருமிதி வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஆண் ஆண் திருமணம் செய்தவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார். பதினோராவது பாவம். பன்னெண்டாவது பாவம், பெண்களுடைய பின்துவாரத்தில் உடலுறவு கொள்ளக்கூடியவர்கள். மையத்தி இம்ராத்தஹு ஃபீ துபுரிஹா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய அனுபவிக்கும் இடத்துல அனுபவிக்கிறது ஹலால், ஹராமான பகுதியால் அனுபவிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. பன்னெண்டாவது. பதிமூன்றாவது, மன்னான். மன்னான் என்றா
உன்னை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவர். உங்களுக்கு தானே 10,000 ரூபா காசு தந்தனா, உன்னை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது. உங்களுக்கு தானே நெல்லு பே கொண்டு தந்தனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ், மூன்று பேரோட அல்லாஹ் கியாமத்துல பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தம் செய்யவும் மாட்டான். அவர்களுக்கு மிக நோவினை தரும் தண்டனை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை சொன்னாங்க இது. நாங்க சொன்னோம், அப்ப அவன் அழிஞ்சிட்டான். யா ரசூலல்லாஹ், அவன் யாரு? மன்னான். மன்னான்டா அவ சொல்லி காற்ற, சொல்லி காற்றப்பட கொடுத்த அப்படியே மறந்துடும். 25 வருஷத்துக்கு பிறகும் மண்ணானா மாறலாம். எப்படி? ஒரு ஆள வாப்பாக்கு நீங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்க ஹதியா, மகனை கல்யாணம் கட்டு போறீங்க. யார கல்யாணம் கட்டு போறீங்க? மகனை. அவங்க சொல்லிட்டாங்க முடிக்கல, அவங்களுக்கு பொருத்தம் இல்லை. நீங்க உடனே சொல்றீங்க உங்களோட வாப்பாக்கு 10,000 கொடுத்த ஞாபகம் இருக்குதா? உங்களோட அமல் 25 வருஷமா நல்லா இருந்த அமல் 25 வருஷத்துக்கு பிறகு அழிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய துருப்பாக்கியத்தனம். சொல் வாயால வந்துடப்பட. இன்னைக்கு சிலர் பழக்கமாயிடு, கொடுத்தா இல்ல மறைச்சிரும். இமாம் ஜெயனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லா, அலி ரதி அல்லாஹுடைய பேரப்பிள்ளை, மதீனாவுடைய இமாம் ஜெயனுல் ஆபிதீன், சதக்கா கேட்டா அவர் கொடுக்க மாட்டார். ஏனென்றா அவருடைய ஒரு ஹிக்மத், இவர் மௌத்தான நேரம் இவரை குளிப்பாற்றாங்க, உடம்பெல்லாமே காயம். என்னடா ஜெயனுல் ஆபிதீனுடைய உடம்பெல்லாம் காயம் அப்படின்னு பார்த்தா, அன்று காலையில 100 குடும்பம் பசியில் ஆயிடுச்சு. இவர வேலை என்னண்டா, இரவையில் தூங்கினதுக்கு பிறகு 100 குடும்பத்துக்கு தேவையான மாவு இறைச்சி எல்லாம் ஒரு சாக்கில கற்று முதுகுல தானா தூக்கி கொண்டு போய் 100 வீட்டு வாசல்ல வச்சுட்டு வார். ஒருத்தருக்கும் தெரியாது, காலையில் எழும்பி கதவை துறப்பாங்க சாமான். இப்படித்தான் அவங்க வாழ்ந்து. இவருடைய மௌத்தண்டு தான் விளங்குது, 100 குடும்பம் வாழ்ந்திருக்கு இவர செலவு. எப்படி மறைச்சிட்டார்? அல்லாஹ் சொல்றார், எவ்வாறு மறைக்கிறோமோ அல்லாஹ்வுடைய மறைவான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்படாது, வாய திறந்துடப்படாது. 1 ரூபா கொடுத்தாலும் மறந்தாச்சு. அது யார்ட்டை? மனைவியிட்டே சொல்லப்படாது. மன்னான், சொல்லி காற்றவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பார்க்கலாம். 14வது பாவம் தான் மிக முக்கியமான பாவம், அல் முஸ்பில் இசாரா, கரண்டை காலுக்கு கீழ் ட்ரௌசர் சாரன் உடுக்கிறோம் அல்லாஹ்வை பார்க்கலாம். இந்த லேச அந்த ஹதீஸ் ஆக்கிட்டாங்க. ஏன் லேச ஆக்கிட்டாங்க? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அபூபக்கர் ரழியல்லாஹு அவங்கட அப்படியே சாரன் பணியுமாம். நபி அவங்க சொன்னாங்களாம், அபூபக்கர் நீ பெருமை உள்ள ஆள் இல்லை, பெருமை இல்லாம சாரன் பணிஞ்சா பரவாயில்லை, ட்ரௌசரை கீழே உடுத்தா தைக்கிறதே கரண்ட காலு கீழே ஹராம். எவ்வளவு பிரம்மாண்டமான ஹதீஸ், சாதாரண ஹதீஸ் அல்ல. லா யந்துருல்லாஹு இலா மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யார் பெருமையோட புடவைய உடுப்ப சாரண ட்ரௌசர உடுப்ப இழுத்து கொண்டு போவானோ இவன் அல்லாஹ் கியாமத்துல பார்க்க மாட்டான். இவ்வளோ பயங்கரம் தேவையா? மேல உயர்த்தி உடுக்க வேண்டியதுதான். அபூபக்கர் ரழியல்லாஹு சம்பவம் எங்களுக்கு பொருந்தாது. அபூபக்கர் ரழியல்லாஹு உடுக்கிறதே உயர்த்தித்தான், நாங்க உடுக்கிறதே பணிச்சிட்டு பணிச்சிட்டு உடுத்து ஹதீஸ் சொல்றது அபூபக்கர் ரழியல்லாஹு உடுத்தாங்க. சஹியான ஹதீஸ், இதுக்கு எத்தனை ஹதீஸ் கொண்டறையிலுமோ கொண்டது நான் காட்டுவேன். அல்லாஹ்வை பார்க்கல சின்ன ஒரு பாவம். ஏன் இதை செஞ்சு நாங்க அல்லாஹ்வை பார்க்காம இருக்கோம்? இது 14வது பாவம். 15வது பாவம், பொய் சொல்லி ஒரு சாமான விற்கிறது. பொய் சொல்லி ஒரு சாமான விற்கிறது, வியாபாரம் போவது இல்லை, சொல்றது இது ஒரிஜினல் சாமான். இந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்றவங்களை அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டார். 16வதும் கடைசியுமான, இன்னும் இருக்கலாம், தேடியதற்கு கிடைத்தது 16 பாவம், தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவி.
கணவனுக்கு ஒப்பந்தம் அக்கது எழுதியாச்சு, ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறோம், எழுதுறோமா இல்லையா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு மோசடி செய்யறவள் அல்லாஹ்வை பார்க்கிறார், மோசடி செய்யப்பட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யந்துருல்லாஹு இலா இம்ராஅத்தின் லா தஷ்குரு லிஸௌஜிஹா, தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. சொன்னாங்க நபியா, வாங்க ஒரு ஆளுக்கு சுஜூது செய்வதற்கு ஏவுறதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்வதை ஏவி இருப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி லவ் அன்ன மின் கதமிஹி இலா மஃப்ரக் ரஸிஹி குர்ஹதுன், தன்னுடைய கணவனுடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் பொக்குளம் வந்து அதால செயல் வடியும், அதால் என்ன வடியுது, வதன் பஜிசு பில் கைஹி வஸ்ஸதீத் அக்பலத் தல்ஹஸுஹு, அந்த அவளோ சேலையும் அவள் தொடைத்து விட்டாலும், அது நாக்கால் தொடைத்தாலும், மஅத்தத் ஹக்கஹு, கணவனுடைய உரிமையை நிறைவேற்றியவளாக அவள் கருதப்பட மாட்டாள். இந்த ஹதீஸ் அஹ்மதுல நசாயில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 16 பாவிகளும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. எனவே கியாமத்துடைய நாள் வரைக்கும் சபராக இருப்போம், பொறுமையாக இருப்போம்.